சிறப்பு வாய்ந்த இந்த திருச்சி மாவட்டத்திற்கு மக்கள் நல திட்டங்களை வழங்குவதற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தின் நம்பர் ஒன் முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு தளபதி அவர்களே, இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வினை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அதிகாரிகளே, பெருந்திரளாய் குளிமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் புளியப்பாட்டுமாக பிரார்த்திக்கின்றேன். தமிழகத்தில் ஒரு சிறப்பானது ஒரு ஆட்சி, ஒரு இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக, நம்பர் ஒன் மாநிலமாக மாற்றுவதற்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு சிறந்த ஆட்சி என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நேரம் கருதி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரு அரசு ஒரு நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதனுடைய பலன்கள் சென்று சேர வேண்டும். ஒரு தரப்புக்கு சென்று இன்னொரு தரப்புக்கு சேரவில்லை என்று சொன்னால் அது சிறந்த ஆட்சி அல்ல. நம்முடைய முதலமைச்சரனுடைய ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களினும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அடுக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரிக்குறவர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாய மக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று மாமல்லபுரத்திலே அவர்களுக்கான நலத்திட்ட பணிகளை வழங்கிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அனைத்து தரப்பு மக்களையும் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய பலன்கள் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக மெரினாவிலே தனி பாதை அமைத்து அவர்கள் கடலிலே சென்று அதை சிறிது அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய அதையும் செய்து கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்கின்றோம். உயிரினங்கள் மீது அன்பு, பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரபு என்கின்ற ஒரு ஓட்டுநர் குரங்கினுடைய உயிரை காப்பதற்கு அதற்காக வேண்டிய ஒரு முதலுதவி செய்தார் என்பதை கூர்ந்து கவனித்து அதை அவரை அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த அளவிற்கு ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடியவராக நம்முடைய முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மணப்பாறை தொகுதி என்பது வானம் பார்த்த பூமி. அந்த மண்ணுக்கு தண்ணீர் கூட சரியா, குடிநீர் இல்லாத அந்த பகுதிக்கு 1996 முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் தான் அந்த மக்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடிநீரை வழங்கினார்கள். முதலமைச்சர் அவர்களே, அந்த மக்களுக்கு விவசாயம் செய்வதற்காக காவிரி உபரி நீரிலிருந்து அவர்களுக்கு அந்த தண்ணீரை பெற்றுத்தரக்கூடிய திட்டத்தினை விரைந்து செயல்படுத்துங்கள் என்ற கோரிக்கை வைத்து இந்த ஆட்சி நீண்டி நிலைத்து இந்த மண்ணிலே பல்வேறு செயல்களை, அருமையான பலன்களை உருவாக்க வேண்டும். இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் திகழும், திகழும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி 1 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்